மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு அவர்கள் என்னை வரவேற்பது உண்டு. அவருக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல், கொஞ்சம் இல்லை ஒரு இன்ச்சு கூட குறையில்லாமல் இந்த 5 நாட்களாக நான் திக்கு முக்காடி போயிருக்கிறேன். எதை பேசுவது, என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நான் யோசிக்கிற நேரத்தில் பேசாம உங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அப்படிங்கிற உணர்வு தான் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. நான் நலம், நீங்கள் அனைவரும் நலமா? நீங்கள் நலமாக இருக்கிறீங்க என்பது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உங்கள் மகிழ்ச்சியை, உங்கள் எழுச்சியை, உங்களுடைய உணர்ச்சியை, ஆர்வத்தை, ஆரவாரத்தை பார்க்கறதே எனக்கு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய உங்களை பார்க்கிற போது எனக்கும் மகிழ்ச்சி தான், எனக்கும் ஒரு உத்வேகம் வருது. இப்போ எத்தனையோ கடல் மைல்களை தாண்டி இங்கே வந்து தொழில் முன்னேற்றத்திற்கு, குறிப்பாக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு திட்டங்களை தீட்டுகிற, அதற்காக ஒப்பந்தங்களை போடுகிற அந்த பணியை நானும் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களும் எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களிடத்தில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களில் ஒருவனாக அதனால்தான் நீங்கள் நம்மில் ஒருவராக நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை நோக்கி பல தொழில் நிறுவனங்கள் இருப்பதற்கான பயணமாக என்னுடைய பயணம் என்று சொல்லப்பட்டாலும், அதற்காக சுற்றுப்பயணத்தை வகுத்திருந்தாலும், இன்னும் அதை தாண்டி சொல்லணும்னா தமிழ்நாட்டை நோக்கி தமிழர்களின் மனங்களை ஈர்க்கின்ற பயணமாக என்னுடைய பயணம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பயணம் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்க, இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு இருக்க, ஊடகங்களில் பார்க்குறாங்க, பத்திரிகையில் படிக்கிறாங்க, டிவியில் அந்த காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியல. இதை திசை திருப்ப வேண்டும், ஒரு தவறான பிரச்சாரத்தை நடத்திட வேண்டும் என்று திட்டமிட்டு நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறதாக நான் அரசியல் பேசுவதாக நீங்கள் கருதக்கூடாது. நான் அரசியல் பேசுறேன்னா நீங்க என்ன விட மாட்டீங்க, அது வேற, அது எனக்கு தெரியும். நான் பணத்தை எடுத்துட்டு வரல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய மனத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், மடங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதுதான் உண்மை. இனத்தால், மொழியால், பண்பாட்டால், நாகரிகத்தால், பழக்க வழக்கங்களால், அன்பால், பண்பால், நடத்தையால், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய குணத்தால், இன்னொருவர் பாதிக்கப்படும் போது துடிக்கக்கூடிய துடிப்பால் நாம் அனைவரும் தமிழினத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். எனக்கு ஒரு சந்தேகம், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, துபாயில் இருக்கிறோமா, இல்லை அபுதாபியில் இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம். எங்க இருக்கிறோமோ, இல்லை தமிழகத்தில் இருக்கிறோம், தமிழ்நாடு தமிழா உள்ளம்படைத்திருக்கிற குளத்தில் இருக்கிறோம், அதுதான் எனக்கு முக்கியம். அந்த நட்பின் அடிப்படையில் தான் உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். அதே போல என் முகத்தை பார்க்க, என்ன பேச போறான் என்பதை கேட்க நீங்களும் வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும்
எதிராக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு புரியாது. உண்மையான தமிழனாக இருந்தால் அவனுக்கு புரியும். பொய்களையும் அவதூறுகளையும் கட்டமைத்து வெறுப்பு என்று சொல்லக்கூடிய நஞ்ச நெஞ்சிலை விதைச்சு அதன் மூலம் ஆதாயம் தேடலாம் என்று கணக்கு போடுகிறவர்களுக்கு இதெல்லாம் புரியாது. உங்களின் ஒருவனான நான் உங்களது தமிழ் சொந்தங்களால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்புக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் எப்பவும் சொல்றது உண்டு, துபாயில கூட பேசுகிறபோது குறிப்பிட்டு சொன்னேன், முதலமைச்சர் பொறுப்புன்னு சொன்னதை தவிர முதலமைச்சர் பதவின்னு சொல்லல. என்னை ஆளாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை எங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஆலோசனைகள் என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் எம்எல்ஏக்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக அல்லது பல மக்களுக்கு பணியாற்றக்கூடிய பொறுப்புகளில் வந்திருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் பொறுப்பாக எண்ணி பொறுப்பாக பணியாற்றணும். அதை யாரும் பதவியாக நினச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு பெரிய சிம்மாசனம் கிடைச்சிருக்குன்னு நினச்சிடக்கூடாது. என்னுடைய உள்ளத்தில் என்றைக்கும் மறக்க முடியாத, மறைத்து வைக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதன் முதல்ல 1996 சென்னை மாநகரத்தினுடைய மேயராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் பொறுப்பேற்றேன். அப்படி பொறுப்பேற்ற அந்த மேயர் பொறுப்பில் போய் அமருகிற நேரத்தில் அதில் முதல் பேச்சு என்னுடைய பேச்சு இருக்கணும், நான் உரையாற்றணும் அந்த மன்ற கூட்டத்தில். அதுக்காக நான் ஒரு பேச்சை தயாரித்தேன். ஏன்னா முதல் முதல்ல பேச போகிறோம், ஜாக்கிரதையாக பேசணும், கொஞ்சம் பதட்டமும் இருந்துச்சு எனக்கு. ஆகவே பேச்சை நானே முழுமையாக தயாரித்து நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரிடத்தில் கொண்டு போய் காண்பித்தேன். அதை அவர் படித்து பார்த்து ரெண்டு இடத்துல திருத்தி கொடுத்தார். பதவியின்னு ரெண்டு இடத்துல போட்டிருந்தேன், மேயர் பதவின்னு. அந்த ரெண்டு இடத்துல இந்த பதவிங்கிற வார்த்தை அடிச்சுட்டு மேயர் பொறுப்புன்னு மாற்றி கொடுத்தார். நான் ஏன் இதை அடித்து திருத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு உனக்கு புரியுதான்னு கேட்டார். கொஞ்சம் தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தேன். அவரே சொன்னார், மக்கள் உனக்கு மேயர் பதவியை தரல, மேயர் பொறுப்புங்கிற அந்த காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க, அதை பொறுப்போடு இருந்து பொறுப்புணர்வோடு நீ பணியாற்றணும் என்பதற்காகத்தான் நான் அதை மாற்றி கொடுத்தேன், தவிர வேறல்ல என்று எனக்கு விளக்கம் சொன்னார். ஆகவே இப்போ முதலமைச்சர் என்ற பொறுப்பில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை பதவியாக கருதாமல் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய, அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், மக்களிடம் போ, மக்களிடம் செல், மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்று, மக்களுக்காக உன் கடமையை செய் என்று அடிக்கடி சொல்வார். ஆக அந்த நிலையிலே தான் நான் என்னுடைய பணியை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அத்தகைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து தமிழ்நாட்டை தெற்காசியாவிலே சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு, ஆக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கு. ஏன்னா நான் கலைஞருடைய மகன். அது உங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் எழுச்சியை, உங்களுடைய ஆர்வத்தை, ஆரவாரத்தை, உணர்ச்சியை, இந்த அன்பை இதெல்லாம் பார்க்குறப்போ அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுதான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் ஆட்சியைத்தான் இங்கே இன்றாங்க நாங்கள் இங்கிருந்து தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆக பல துறைகள் இருந்தாலும் முக்கியமான துறைகள் உண்டு. தொழில் துறை, அந்த தொழில் வளர்ச்சி என்பது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சி மட்டும் இல்லை. ஒரு தொழில் நிறுவனம் தொடங்குகிறப்போ அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைகிறார்கள். அந்த நிறுவனத்தின் மூலமாக மாநிலமே வளர்ச்சி பெறுகிறது. அத்தகைய வளர்ச்சிக்கு இந்த ஐக்கிய அரபு அமீரகமும் அந்த நிறுவனங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். இந்த பயணத்தில் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்கள் தொடங்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. 6,100 கோடி. துபாய் இல்லாம, துபாய் நிறுவனங்கள் இல்லாம ஒரு மாநிலம் வளர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனாலதான் முதல் வெளிநாட்டு பயணமாக நான் துபாய் பயணத்தை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு இத்தனை நிறுவனங்கள் ஆர்வமாக இருப்பதை பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சியை அடைகிறேன். துபாய்க்கு வந்த பிறகு இதனை வெளிநாட்டு பயணம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு சொந்த நாட்டுக்குள் இருப்பது போலதான் நான் உணர்கிறேன். அந்த உணர்வை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. துபாயில் இருக்கக்கூடிய உலகின் மிக உயர்ந்த கட்டடமான புர்ஜ் கலிபா, அந்த கோபுரத்தில் நம்முடைய செம்மொழியான தமிழ் வண்ண வண்ண தமிழ் ஒளிர்ந்ததை, அந்த பாடியதை, நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமை, பாரம்பரியம், அகழ்வாழ்வுகள் காட்டும் தொன்மை ஆகியவற்றின் சிறப்புகள் உலகறிய வெளிப்பட்டதை பார்த்தப்போ எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருந்துச்சு, இதை பார்க்க நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்வர்கள் இல்லையே என்ற அந்த ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் இல்லாவிட்டாலும் கலைஞருடைய பிள்ளையான நான் அதை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் சொல்லணும்னா, நான் மட்டும் தலைவர் கலைஞருடைய பிள்ளை, நீங்களும் தலைவர் கலைஞருடைய பிள்ளைகள் தான். அவருடைய உடன்பிறப்புகள் தான். அத்தகைய தமிழ் உணர்வை கடல் கடந்து வந்திருந்தாலும் நீங்கள் தக்க வைத்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடிய பெருமையாக இருக்கிறது. அதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய பெருமை, தமிழினத்தினுடைய பெருமை, தமிழ் இனத்திற்கு இருக்கக்கூடிய பெருமை, தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய பெருமை. நேற்று முன்தினம் துபாய் தமிழர்களை பார்த்தப்போ, அதே போல இன்று அபுதாபி தமிழர்களை பார்க்கிறப்போ, சத்தியமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்றேன், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை வேற ஏதாவது இருக்கிறோமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி தமிழ் குடிமகன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் இனம் சுமார் 75க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் வந்து வாழ்கிறார்கள். தமிழ் பெருமையை நாம் பேசினாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழ் நெறிப்படி உலகம் முழுவதும் பரவி நாம் வாழ்ந்து வருகிறோம். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நமது தாய் மண்ணை நாம் மறந்துடக்கூடாது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் நம்முடைய பழமைய பெருமைய பறைசாற்றக்கூடியதாக அமைந்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வியக்கத்தக்கக்கூடிய வகையில் செங்கல் கட்டுமானங்கள், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் தாங்கிய பானை ஓடுகள், அரிய கல்மணிகள், தங்க அணிகலன்கள் சிந்துவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்டது, திமிழ் கொண்ட காளையினுடைய எலும்புகள், விளையாட்டு பொருட்கள், தொழிற்பகுதிகள் என சிறுமிக்க சமூகமாக சங்ககால தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மட்டுமல்ல உலகமே கீழடி மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறது. இவற்றை கொண்ட மாபெரும் கண்காட்சி அரங்கத்தை விரைவில் நாம் அமைக்கவிருக்கிறோம். கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, குற்கை,
கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களில் தற்போது அகழ்வாழ்வு பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். தமிழினத்தினுடைய வரலாறு 3200 ஆண்டுகளுக்கு முந்தியது என வரலாற்றை மீட்டெடுத்த தமிழ்நாடு அரசு உறுதிபூண்டிருக்கு. ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் போது கிடைத்திருக்கக்கூடிய அரிய பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தக்கூடிய விதமாக திருநெல்வேலி நகரிலே நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது தன்புருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். இது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டினுடைய வேர்களை தேடி இந்திய நாடெங்கும் அதேபோல் கடல் கடந்து பயணம் செஞ்சு தமிழர்கள் வெற்றிடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொழில் துறை உரிய அனுமதிகளை பெற்று இனி ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் என்றும் நான் அறிவித்திருக்கிறேன். ஒரு இனம் கடந்த கால வரலாற்றை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும், அதனை வரக்கூடிய வருங்கால தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும். எத்தகைய வரலாற்று சொந்தக்காரர்கள் என்ற அந்த பெருமிதம் நமக்கு வேண்டும். அதே நேரத்தில் கடந்த கால பெருமைகளை மட்டும் பேசிக்கொண்டு இருந்துவிடக்கூடாது. நிகழ்காலத்தில் கல்வியில, வேலைவாய்ப்பில, தொழில் வளர்ச்சியில, வர்த்தகத்தில் நாம் முன்னேற வேண்டும். அதனால்தான் ஒரு கையில் கடந்த கால பெருமிதங்கள், இன்னொரு கையில் எதிர்கால பெரிய உயர்வுகள் ஆகிய ரெண்டுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. இத்தகைய அரசுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதற்கு மீண்டும் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்று முன்தினம் நான் துபாயில் குறிப்பிட்டதை போல சாதி மதம் ஆகிய வேற்றுமைக்கு முக்கியத்துவம் தராமல் இனத்தால் மொழியால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்மை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் தமிழ் மொழிக்கு உண்டு. அத்தகைய தமிழின பெயரால் அமைந்துள்ள அபுதாபி தமிழ்ச்சங்கத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வரவேற்பாக அமைந்திருக்கிறது. அதற்காக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அதேபோல உங்களையும் தமிழ்நாடு வரவேற்க காத்திருக்கிறது. இங்க துவக்கத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால அமீரக தேசிய கீதம் பாடல் பாடப்பட்டுச்சு. இந்தியாவுடைய தேசிய கீதம் பாடலும் பாடினாங்க. அதேபோல தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டிருக்கு. ஆக எப்படி அமீரக தேசிய கீதம் பாடுகிற போது நாம் எழுந்து நின்று அதற்குரிய மரியாதைய நம்முடைய வணக்கத்தை செலுத்தினோமோ, அதே போல இந்தியாவினுடைய தேசிய கீதம் பாடுகிற போதும் நாம் நம்முடைய மரியாதைய நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறோம். நிறைவாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது பார்த்தேன், எல்லாருடைய வாயும் அசைஞ்சிச்சு. மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாயும், என் வாயும் சேர்த்த சொல்றேன், எல்லா வாயும் அந்த பாடலை பாடுச்சு. அந்த பாடலுக்கு ஒரு சர்ச்சை வந்துச்சு. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. நான் அதெல்லாம் அந்த பிரச்சனைக்கு போக விரும்பல. ஆனால் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இனி தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லோரும் எழுந்திருந்து வணக்கத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு அரசாணையும் வழங்கப்பட்டுச்சு. அதை நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. எப்போ அதிக நேரம் பேச மாட்டேன் நான். அதை கூட எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இவர் பேசவே மாட்டார் பேசவே மாட்டார். ஒரு அடுக்கு வழி விட்டு பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை அடிக்கடி பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு அடுக்கு வழி விடு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மொழி அப்படின்வாங்க. ஆனா அந்த டூவுக்கும் ஆறுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆறு என்கிற வார்த்தையை நீக்கிட்டு டூ அண்ட் டே, செஞ்சு முடித்துட்டு தான் சாகணும் அப்படிங்கிற அந்த உறுதியை எடுத்துக்கொண்ட காரணத்தால் தான் பேச்சை குறைத்து நம்முடைய செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
தமிழ்நாட்டுக்கு போய் இன்று இரவோடு இரவாக நான் இறங்க போகிறேன். பத்திரிகை நிருபர்கள், ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்னை மறித்து கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, எவ்வளவு முதலீட்டை பெற்றிருக்கிறீங்க, எப்படி இருந்துச்சுன்னு தொலை கேள்வி கேட்பாங்க, தொலைச்சு தொலைச்சு கேட்பாங்க. நான் அவர்களிடத்தில் சொல்ல போவது ஒன்றே ஒன்று தான். நான் துபாய்க்கு அபுதாபிக்கு போயிட்டு வந்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய நண்பர்களை, என்னுடைய உடன்பிறப்புகளை பார்க்கத்தான் போயிருந்தேன், பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஏக்கம், இப்போ எனக்கு ஒரு ஏக்கம் உள்ளபடியே ஒரு ஏக்கத்தோட நிக்கிறேன். என்ன ஏக்கம்னா, நாலு நாள் தானே நிகழ்ச்சி போட்டிருக்கோம், இன்னொரு நாலு நாள் இருந்துட்டு போக கூடாதா அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. ஆனால் நாளைக்கு சென்னைக்கு போன உடனே உடனடியாக நான் டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு. பிரதமரிடத்திலும் உள்துறை அமைச்சரிடத்திலும் நேரம் கேட்கப்பட்டு தேதி நேரம் குறிச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கணும். அதை தொடர்ந்து எப்படி சென்னையில் கலைஞரால் கட்டப்பட்ட அறிவாலயம் இன்றைக்கு கம்பீரமாக காட்சியளிச்சுட்டு இருக்கிறோம், அதே போல இந்தியாவுடைய தலைநகரமான புது டெல்லியிலேயே கலைஞர் அறிவாலயம் கட்டிடம் கட்டப்பட்டு அதனுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கிறது. அதற்கெல்லாம் பணிகள் இருக்கு, அதுக்கு நாம் உடனடியாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இப்ப சொல்றேன், இனிமே நீங்க அழைச்சாலும் அழைக்காட்டாலும் நான் அடிக்கடி வந்து போவேன் இந்த துபாய்க்கு. ஆகவே துபாயில் நடந்த நிகழ்ச்சி இப்போ, ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் 99% கூட சொல்ல வேணாம், 100% எப்படியாவது ஒரு இடத்துல போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபடணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. தமிழ்நாட்டிலேயே அது இருக்குன்னா இங்க எல்லாமே போயிடுமா அது? அதனாலதான் துபாயில் என்ன பண்ணா, நீங்க தான் அப்படியே அமர்ந்துருங்க, நான் இந்த மேடையில் இருந்துகிட்டு உங்களை செல்ஃபி எடுத்துக்கிட்டு அது சோசியல் மீடியாலாம் வந்துடும். வந்துருச்சுன்னா அதை நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சுலபமா. எந்த தள்ளுமுள் இல்லாம, எந்த பிரச்சனை இல்லாம அதை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அமைதியாக அப்படியே உட்கார்ந்துருந்துங்க, நான் உங்கள் இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை, வணக்கத்தை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.